வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ, அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஏன்னா நிறைய நியூஸ் வந்து இதில் இருக்குது. உங்களுக்கு வந்து செகண்ட் தேர்டு இன்ஸ்டால்மெண்ட் கிடைக்க வேண்டியதாக இருக்கும் ஒவ்வொரு ஓபியோட. அந்த செகண்ட் தேர்டு இன்ஸ்டால்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கனாக்கா இது மெயினாக உங்களுக்கு தான். நீங்கள் சர்வீஸ் பர்சனாக இருக்கலாம், இல்லை பென்ஷனாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி பென்ஷனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் இன்னும் ரிட்டையர் ஆக போகிறவங்களா கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் எல்லோரும் உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த பசங்களுக்கும் உங்களோட பசங்களுக்கும் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக காட்டுங்க. ஏன்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து இஷ்டம், நீங்கள் பென்ஷன் ஆன பிறகு இல்லை பென்ஷன் போனவங்க உங்களுக்கு வந்து அரியர்ஸ் கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ரிகவரி இருந்தாச்சுனாக்கா அந்த அரியர்லேருந்து ரிகவரி பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சிபி கிராமில் கிரிவியன்ஸ் போட்டிருந்தாலும் சரி, பிசிடிஐலேருந்து சரி, ரெக்கார்ட்லேருந்து உங்களுக்கு லெட்டர் இஷ்யூ பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து அரியர் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பேங்க் வந்து உங்களுக்கு வந்து பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா யாராவது ஒருத்துக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம முழிச்சுட்டு இருக்கும்போதே திருட்டு போகிற அந்த காலத்தில் நம்ம தூங்கிட்டு இருந்தாக்கா மொத்தமாக வாரியே சுருட்டி எத்தம் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து நடந்துருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து கொடுத்தே தான் ஆகணும். அது கொடுக்கறதுலையும் இந்த மாதிரி சில ஒரு சில ப்ராப்ளம்லாம் நடந்துருக்கு. நம்ம எது வரைக்கும் நம்ம வந்து முடிச்சுட்டு இல்லையோ அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிடைக்க வேண்டியது வந்து கிடைக்காம நிப்பாட்டி தான் வைப்பாங்க. ஒரு பென்ஷனருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கார்ட்லேருந்து லெட்டரும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபி டேபிள் விசா கணக்கில் அவங்களுக்கு வந்து அதிகமும் வரணும். அந்த மாதிரி இருந்து லெட்டர் இஷ்யூவான பிறக்கும் அவங்களுக்கு வந்து என்ன நடந்திருக்குனாக்கா, அந்த லெட்டர் பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கார்ட்லேருந்து பேங்க்குக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க, இவங்களுக்கு இந்த இந்த நம்பருக்கு வந்து அரியர் வந்து சாங்ஷன் ஆயிருக்கு, நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எடுத்துகிட்டு பேங்க்குக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த அவங்களோட வாரிசுங்களுக்கு அவங்க சொன்ன பதில் பார்த்தீங்கன்னாக்கா தலை சுத்தலே வந்துருச்சு. அந்த மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ அந்த லெட்டர் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆர்மட் கோட் ரெக்கார்டு வந்து கிளியர் கட்டாக எழுதியிருக்காங்க. த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு சீஃப் மேனேஜருக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிவைஸ் ஆஃப் பிங்க் ஃபேமிலி பென்ஷன் அண்டர் சர்க்குலர் நம்பர் 666 ஓஆர்ஓபி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சவார் லேட் மணிராம். ஸோ அவங்களோட ஃபேமிலி பென்ஷன் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலர் நம்பர் 666 பிரகாரம் நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து அரியர் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு ஆர்மர் ரெக்கார்டு வந்து பேங்க்குக்கு வந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் பென்ஷன் வந்து இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்க, எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவங்க சிபி கிராமில் வந்து கிரீவன்ஸ் போட்டிருக்காங்க. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபி 2 பிரகாரம் 20 ஜனவரி 2023 இவங்களுக்கு வந்து அரியரும் அதே போல் இவங்களோட ஃபேமிலி ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷனும் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. இது வந்து ரிவைஸ் பண்ணி இவங்களுக்கு தேவையான அமௌண்ட்டு வந்து நீங்கள் வந்து ஃபைனல் செட்டில்மெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ரெக்கார்டு வந்து பேங்க்குக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க, லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் பேங்க் வந்து இவங்களுக்கு என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்கனாக்கா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துட்ருக்கு, அதனால் வந்து இந்த அரியரும் அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்த அமௌண்ட்டை வந்து ப்ளஸ் மைனஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அரியர் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே வந்து லெட்டர் இருக்குது, அதை நான் தேடிருக்கேன், கிடைச்சாச்சுன்னா நான் அதை பற்றியும் வீடியோ போடுறேன். ஒரு பென்ஷன் ஃபேமிலி பென்ஷன் இருக்கோ யாருக்கோ ஒரு டைம் வந்து கவர்மெண்ட் வந்து பணம் கொடுத்தாச்சுனாக்கா அதை வந்து ரிகவரி பண்ணுறது வந்து தப்புன்னு சொல்லிட்டு லெட்டர் இஷ்யூ ஆயிருக்கு. அந்த லெட்டர் கிடச்சோன்னே நான் 100% நான் உங்களுக்கு வீடியோ போகிறேன், அந்த லெட்டரும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட யாருக்கிட்டால் அந்த லெட்டர் இருந்தாச்சுனாக்கா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், உங்கள் மூலிமா அதுக்கு 4 பேருக்கு யூஸ் ஆகும். ஏன்னு பார்த்தாச்சுனாக்கா பென்ஷன் ஒரு தப்புனால அவங்க வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அமௌண்ட் வாங்கலை, கவர்மெண்ட்டோட தப்புனால தான் நீங்கள் தான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்துக்கிறாங்க. அவங்களோட விருப்பம் இல்லாமல் நீங்கள் அதை ரிகவரி பண்ண முடியாது. அதே போல் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனும் பண்ணலை. ஸோ இந்த ரெண்டுமே எல்லாமே பண்ணியிருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து 100% இந்த அமௌண்ட் வந்து ரிகவரி ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது வரும் ஆர்டி ரெஜிமெண்ட்டுக்கு மட்டும், இது வந்து ரெஜிமெண்ட் ஆஃப் ஆர்டி அசோசியேஷன் ஆர்ஆர்ஏ வந்து இந்த லெட்டர் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா இன்கேஸ் ஆர்டிலரி யாருனா சர்வீஸ் பண்ணியிருந்து அவங்க வந்து டெத் ஆகிட்டாலோ அவங்களோட வாரிசு இல்லை அவங்களோட எண்ணோக்கே அந்த டெத் சர்டிஃபிகேட் வந்து ஆர்டி ரெஜிமெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணியாச்சுனாக்கா எக்ஸ் கிராட்டிய கிராண்ட் மூலிமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20,000 ஜேசி ஓவர்ஸுக்கு வந்து 20,000 ஆஃபீஸருக்கு வந்து 25,000 வந்து அவங்க வந்து கிளைம் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க அக்கௌண்ட்டில் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்கேஸ் உங்கள் ஃபேமிலியில் ரிலேஷனில் யாருனா ஆர்டி ரெஜிமெண்ட்டில் சர்வீஸ் பண்ணியிருந்தாச்சுனாக்கா அவங்களோட டெத் சர்டிஃபிகேட்டை இதில் இந்த ரெஜிமெண்ட் ஆஃப் ஆர்டி அசோசியேஷன் நாசிக் ரோடு கேம்ப் 4221021 அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணி விட்டீங்கனாவே அந்த டெத் சர்டிஃபிகேட்டை வச்சு அவங்க கிளைம் பண்ணி அவங்களோட அவங்கக்கிட்ட இவரோட ரெக்கார்டெல்லாம் இருக்கும், அந்த ரெக்கார்டு மூலிமா அவங்க வந்து பேங்க்கில் வந்து அமௌண்ட் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஆர்டி ரெஜிமெண்ட்டுக்கு மட்டும்.
இது எலிஜிபிள் பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் 1964 அப்புறமா என்ரோல்மெண்ட் ஆனாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது எலிஜிபிள். 1964 முன்னாடி என்ரோல்மெண்ட் ஆகிட்டு இறந்தாங்கனாக்கா அவங்களுக்கு கிடையாது. இந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராஜ்ய சைனிக் போர்டு கவர்மெண்ட் ஆஃப் சிக்கிம் வந்து இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது 9/2/2021 லெட்டர். ஸோ இது ஆர்டி எலிஜிமெண்ட்டில் யாரெல்லாம் இருக்குங்களோ அவங்களாம் இந்த லெட்டரை வச்சு பெனிஃபிட் எடுத்துங்க. ஸோ நான் ஒரு ஒரு வீடியோவில் சொல்கிறது தான், நீங்கள் சிபி கிராமில் வந்து கிரீவன்ஸ் போடுங்க உங்களுக்கு தேவையானது வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு, அது ஒரு உதாரணம் தான் இது. இது பார்த்தீங்கன்னாக்கா ஆர்மர் கோர்ட்லேருந்து லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆர்மர் கோர்ட் ரெக்கார்ட்லேருந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கு பேமெண்ட் ஆஃப் கரெக்ட் என்கே என்ஹேசர் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் இன் ரெக்ஸ்பெக்ட் ஆஃப் ஸ்ரீமதி பீராவதி தேவி அந் விடோ ஆஃப் எக்ஸ் தஃபேதார் லேட் ராம்வீர் சிங். ஸோ அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து ராம்வீர் சிங் வந்து இறந்துட்டார், அவங்க ஒய்ஃபு பீராவதி தேவிக்கு வந்து என்ஹான்ஸ்டு ரேட்டில் வந்து ஃபேமிலி பென்ஷன் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரெக்கார்டு வந்து பேங்க்குக்கு வந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து கிரீவன்ஸ் போட்டதுனால தான் இவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இவங்களையும் பார்த்தீங்கன்னாக்கா 8 வருஷம் கழிச்சு தான் இவங்க வந்து கிரீவன்ஸ் போட்டிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24/2/2023 தான் இவங்க வந்து கிரீவன்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 ஏப்ரல் 2015 11 ஜூன் 2020 வரைக்கும் ஆஸ் பர் பிசிடிஏ அலகாபாத் சர்க்குலர் நம்பர் 630 பிரகாரம் இவங்களுக்கு வந்து நார்மல் ரேட் ஆஃப் ஆர்டினரி பென்ஷன் தான் கிடச்சிட்ருக்கு. ஆனால் அலகாபாத் சர்க்குலர் நம்பர் 555 பிரகாரம் பார்த்திங்கனாக்கா இவங்களுக்கு வந்து என்ஹான்ஸ்டு பென்ஷன் வந்து கிடைக்கல, நார்மல் பென்ஷன் மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஸோ அந்த நார்மல் பென்ஷனுக்கு பதில் நீங்கள் என்ஹான்ஸ் ரேட்டில் என்ன ரேட்டு கொடுக்கணுமோ அந்த ரேட்டு பிரகாரம் அரியர்ஸும் இவங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் எதனா டவுட் இருந்தாலும் இந்த சப்ஜெக்டில் அலகாபாத்து வந்து எனி கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாச்சு அப்படின்னாக்கா நீங்கள் பிசிடிஏலையோ இல்லை சிபி கிராம்லேயோ நீங்கள் வந்து கிரீவன்ஸ் போட்டாச்சுனாக்கா உங்களுக்கு அந்த 100% கிடைக்கும். ஸோ இதில் எதுவுமே தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சோல்ஜர் போடாது போயிட்டு கேளுங்க, அங்கே இருக்கும் ஒருத்தருனாலும் ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அரியரும் வந்து உங்களுக்கு 100% கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட வெல்ஃபேர் நம்ம வாங்கினாக்கா முதல்ல நம்மளுக்கு வந்து தெரியணும் நம்ம என்ன பண்ணணும் நம்மளுக்கு எதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு, அது தெரிஞ்சாதான் நம்மளுக்கு இது கிடைக்காதிருக்கு இது வாங்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள், யாருக்கெல்லாம் தெரியாது இருக்கோ அவங்களுக்கு வந்து தெரியும். அவங்க இன்கேஸ் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தாக்கா அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேச்சூரிஸ்டுக்கு என்ஓகேக்கு வந்து ஸ்ரீ சிமெண்ட் வந்து 720 மூட்டை சிமெண்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் பாருங்கள், அந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய வார் வீடியோஸ் இருப்பாங்க அவங்க வீடு கட்டணும்னு எண்ணம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 720 மூட்டை ஒரு சிமெண்ட்டு கிடைக்குதுனாக்கா அது வந்து பெரிய அளவில் உதவியாக இருக்கும். அந்த வீடியோ ஷேர் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக எதுவும் ஹெல்ப் பண்ணாலும் இந்த மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணி நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டான நியூஸோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.